நடிகை மிருனாள் தாக்கூர் பாடகருடன் டேட்டிங். நடிகை ஷில்பா ஷெட்டி சமீபத்தில் தீபாவளி விருந்து வைத்தார். அதில் பல நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டனர். ஆட்டம் பாட்டம் என்று ஒரே மகிழ்ச்சியும் கொண்டாட்டமாக இருந்தது. மது விருந்தும் நடந்தது. இந்த விருந்தில் நடிகை மிருனாள் தாக்கூர் பின்னணி பாடகர் பாஷாவுடன் வந்திருந்தார். இருவரும் நெருங்கி கட்டி அணைத்து கொண்டு முத்தமிட்டார்கள். சமீபத்தில் பத்திரிகைகளில் மிருனாள் தாக்கூரும் பாட்ஷாவும் டேட்டிங் செய்து கொண்டார்கள் என்று செய்தி வந்தது. இதை இருவரும் மறுக்கவும் இல்லை, மறைக்கவும் இல்லை. பாட்ஷாவுடன் ஒரு நடன படத்தில், அதாவது பேட் பாய் பேட் கேர்ள் என்ற படத்தில் மிருனாள் தாக்கூரும் பாட்ஷாவும் இணைந்து நடித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்தது. அந்த படத்திலேயே அவருடைய கெமிஸ்ட்ரி நன்றாக ஒர்க் அவுட்டாக இருந்தது. விரைவில் இந்தி நடிகரை திருமணம் செய்து கொள்கிறார் நடிகை தமன்னா. நடிகை தமன்னா லஸ்ட் ஸ்டோரி என்ற படத்தில் இந்தி நடிகர் விஜயவர்மாவுடன் ரொம்பவும் நெருக்கமாக படுக்கரை காட்சியில் நடித்திருந்தார் தமன்னா. இருவரும் டேட்டிங் செய்து வருகிறார்கள். விரைவில் இந்தி நடிகர் விஜயவர்மாவை நடிகை தமன்னா திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்பது உறுதி செய்யப்பட்ட தகவலாகிவிட்டது. ஷாருக்கான் விஜய் இணைந்து நடிக்கும் படம் உறுதியானது. இந்தியில் முன்னணி நடிகர் ஷாருக்கானும் தளபதி விஜயும் விரைவில் ஒரு படத்தில் இணைந்து நடிக்கிறார்கள். இந்த படம் இந்தி தமிழில் ஒரே நேரத்தில் தயாராகி வெளியாகிறது. இந்த படத்தை அநேகமாக அட்லி கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கலாம் என்று கூறப்படுகிறது. அட்லி இயக்கத்தில் ஷாருக்கான் நடித்த படம் வசூலில் 1000 கோடியை தாண்டியது. இதன் காரணமாக விஜயும் ஷாருக்கானும் சேர்ந்து நடித்தால் 2000 கோடி வசூலாகும் என்று உறுதிபட தெரிவித்திருந்தார் அட்லி. சமீபத்தில் விஜயை சந்தித்தார் ஷாருக்கான். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணலாமா என்று கேட்டதற்கு விஜய் சந்தோஷம், கண்டிப்பாக விரைவில் பண்ணுவோம் என்று சொல்லிவிட்டார். எனவே ஷாருக்கானும் விஜயும் இணைந்து நடிக்கிற படம் உறுதியாகிவிட்டது. ரஜினி மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எழுதி இயக்கி விஷ்ணு விஷாந்த் விக்ராந்த் ஆகியோர் இணைந்து நடித்த கிரிக்கெட்டை மையமாக கொண்ட படம் லால் சலாம் வெளிவருகிறது. இந்த படத்தில் முக்கிய இடத்தில் ரஜினிகாந்த் நடித்திருக்கிறார். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். தமிழ்குமரன் நிர்வாகம் ஏற்பாடு செய்கிறார். லால் சலாம் பொங்கலுக்கு வருகிறது.